பல நாள் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கேன்டா, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இப்ப மட்டும் என்னடா, ராஜா இங்கே தானே இருக்கான், கூட்டிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு, அவன் என்ன வேண்டாம் சொல்ல போறா? கரெக்ட். டேய் கோபால், ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா. ஹாவண்டா ராஜாவோட அம்மா, வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க, வாத்தியாரமா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல, அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவனை படிக்க வைக்கிறாங்க. இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா. அதே கோபால், உன் சொத்துல பாதிய ராஜா வெல்ல எழுதுவை, அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே. என்னடா ஜம்பு, கோபால் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? விடவனே, ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இல்ல ராஜா, உன்ன அவன் இலக்காரமா பேசினா என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் தான் வாய் துடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியும்ல. என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. I'm sorry, da. It's all right. உன்ன போலவே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லாம் என் தம்பு, நானும் பார்த்துக்கிட்டே தான் வர, நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது. எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வரமாட்டேங்குது. ஒரு மாசம் ரெண்டு நாள் தலைவலின்னு நான் படுத்தப்போ உங்க அம்மா கிட்ட வச்சு தவிப்பு இருக்கேன். இங்க வர்ற அடுத்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு பிறவி இருந்தா உங்க அம்மா வயசுலதான் பிறப்பேன். நான் தாண்டா பிறப்பேன், நான் தாண்டா பிறப்பேன். நீங்க ரெண்டு பேருமே என் வயசுல பிறக்கத்தான் போறீங்க. இப்ப டிஃபன் சாப்பிடுங்க. மல்லிப்பு கெட்டுச்சு போகும்மா, தேங்காய் சட்னி மிளகா தொடைய. டேய், இந்த வீட்டுல சோறு தின்றதுக்குன்னு இன்னொரு பிறவி எடுக்கணும். அம்மா, இவனை பக்கரையா பாக்கி ருசியா சமைச்சு போட்டு கெடுத்துட்டீங்க. இவருக்கு வரப்புறம் எப்படி இருக்க போறாளோ நானும் பாக்கத்தானே போறேன். ஏன்பா,
அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளி கொடுத்து போய் பசங்களை உதைக்காத ஹெட்மிஸ்ட்ரஸ். முடி வளரும் சொன்னாங்க. ஓஹோ, முடி ஓகே. மூளை வளரத்துக்கு என்ன செய்ய போற? மூளை உள்ளவனை கேட்டுக்கிறேன் கோபால். காலேஜ் பங்கனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. நல்லா ஒதுக்கி பாத்துக்கிட்டியா? பங்கன் இப்ப வேணும்னால வச்சுக்க சொல்லு, நான் ரெடி. ஆமா கோபால், இந்த வருஷமும் நடிப்பு போட்டியில நீ ஜெயிச்சிட்டா. போட்டி ரொம்ப பலமா இருக்கும்னு பேசிக்கிறாங்க, ஏனோ தானோ இருக்கிறாரு. நீ கவலைப்படாத ராஜா, மூணாவது வருஷமும் நடிப்பு போட்டிக்கான ரோலிங் கப் நம்ம காலேஜுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. தந்தி எனக்கு ஜஸ்ட் அ செகண்ட். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே பிளேன்ல புறப்பட்டு வர சொல்லி அம்மா தந்தி கொடுத்துருக்காங்க. ஓ, நீ உடனே புறப்படு, நான் ஏன் லைஃப்க்கு போன் பண்ணிட்டு வந்தேன். யாரும் கவலைப்படாதீங்கடா, அப்பா போய் பார்த்துட்டு எப்படா? நீ யாருமா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? கேட்காம வீட்டுக்குள்ள போறீங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம. மேனர்ஸ் பின்ன என்ன சார்? பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க, நான் பாவாடை தாவணி போட்டிருக்கணும், தப்புதான். கிண்டலா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆரஞ்சு பல்ல உடைச்சிடுவா. மேடம், ராஜா என்னடா இது? யாரு மேனர்ஸ் இல்லாம என்ன? யாருன்னு நிர்மலா, இவன் என் பிள்ளை, இன்ஜினியரிங் காலேஜ்ல பைனல் இயர் படிக்கிறான். இவ பேர் நிர்மலா, குயின் மேரிஸ்ல பிஎஸ்சி படிக்கிறான். குயின் மேரிஸா? அதனாலதான் ராணிங்கிற நினப்பு. கணக்கு மெயின், கொஞ்சம் வீக், ஆனாலும் எங்கிட்ட டியூஷன் எடுத்துக்கிறேன். மெயின் சப்ஜெக்ட் வீக்கா? பேஷ், ஆனா நல்லா பேசுறா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்கா கை தட்டினே? வயிற்று நீங்க யாரும் விடமாட்டீங்களா? நான் மட்டும் தான் விடுவதா? எரியோ, thank you for the rolling appreciation. Next item of the program is Kannagi. அதாவது Kannagi. மூன்றாவது இல்ல, ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்க போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. மன்னவர் நீர்தானா? சென்னவர் பூபதி நீர்தானா? சந்திரவம்ச பாண்டிய குலத்திலகம் மாறிய படை கடந்த நெருஞ்செழியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உமக்கு வெண்குற்ற குறையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு ஒரு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோற்றி ரத்தன சிம்மாசனம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டமஷியே அரிக்கோப்பின் தேவி. அம்மா, கண்ணகி அம்மா! யார் என் அம்மான்னு கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவன் கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல, மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலேயே உடைத்த. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலாம்னா பெரிய இது. அடுத்தது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சுருளி. அவனும் பாவம் ரெண்டு வருஷமா இந்த கப்ப வாங்கணும் வாங்கணும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், முடியல. இந்த வருஷம் என்ன பண்றான்னு பாப்போம். ஏரியோ, லெட் அஸ் விஷ் ஹிம் குட் லக். கம் ஆன் சுருளி. கோபாலன் வந்து சேரவே இல்லையே, என்னடா செய்யறது?
கிஸ்தி திரை வரி வட்டி பானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உழைக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தார் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களை வாழ் உழவருக்கு கனி களையம் சுமந்தாயா, அல்லது அங்கே குஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாய. மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்களின் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை, துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு அடக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நவ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். ரெண்டு வருஷமா இந்த ரோலிங் கப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா they will be performing the hat trick. Let us wait and see what they do. ஊருக்கு போன எங்க கோபால் இன்னும் திரும்பி வரல. ஏன்பா தியாக, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா? வந்து ஐயோ பாவம். இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கு எடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உச்சுக்கொட்டவும் வேண்டாம். இந்த நாட்டை பற்றியும் மாணவ சமுதாயத்தை பற்றியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்திஜி நேருஜி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி? அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் ஜி. இந்தாப்பா வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய் பண்ண தெரிஞ்சா ஆய் பண்ணு, இல்லன்னா மேடை விட்டு கீழே இறங்க. நான் மேடை விட்டு கீழே இறங்கணுமா? இல்ல என்ன அப்படி ஓரமன் இல்ல. போதும் சிந்தியுங்கள், என்னை திறமை இருந்தால் சந்தியுங்கள். கலைக்கொரு எல்லை கண்டதில்லை, அதை கண்டவர் யாரும் சொன்னதில்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞானதீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். ஞானதீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். கீதை யார் சொன்னது, குரல்
இன்று பாதை ஏன் மாறினோம் என்று யாரை நாம் கேட்பது? நாளை நீ மன்னரும் இந்த நாளில் நீ மாணவும் ஞானதேவம் நாம் ஏற்றலாம் நல்ல பாதை நாம் காட்டலாம்.
ஈவினிங் ஜானே. டாடி இன்னைக்கு கிளாஸ் லெக்சர் கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்கு பதில் சொல்லிட்டேன். வெரி குட் வெரி குட். என்ன கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாங்க? எக்ஸலன்ட். ஒண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போதைக்கு நிறுத்த மாட்டீங்களே? பாருங்க டாடி மம்மிய. அப்புறம் கொஞ்ச நேரம் சுமார் நீ சொல்ற கண்ணா. நான் பெரிய ப்ரொஃபசர் மாதிரி டாஷ் மேல ஏறி நின்னு மை டியர் கேர்ள்ஸ் ஒரே வாரிசு. உங்க பெருமையை எங்கிட்டே சொல்லிக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் அவ இன்னொருத்த வீட்டுக்கு போற பொண்ணு, ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக இன்னொருத்த வீட்டுக்கு போகணும்? இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கலே, அந்த மாதிரி தான். எந்த சீமானா இருந்தாலும் இங்க வந்து நாயே சொல்லிடுவேன். என்னமா அப்படி சொல்லுங்க டாடி. மாமி பாவம், மாமி முடிஞ்சு பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. புறப்படுங்க. எல்லாம் வந்தாச்சா? கொஞ்ச நேரம் நிறுத்தி அதே லாரில ஏத்தி இங்க போனா இறக்கலன்னா உங்க அம்மாவுக்கு மண்டையே வடிச்சிருமே. கழுத்து சுடிக்க போது பார்த்தா ஏமா நீ பீச் வரியா? You know something? You look really beautiful today. Thank you. ana or chinna vishayam unakku janaiki konja vithya andiriyatom illaina theruvula poyumbodhu enna paathi avanal ortha sir enna ungalku rendu ponnugala nu ketta poran. chaacha yaro thikira Under a mango tree on the banks of the Kaveri moonbeams peeping through you gave me a garland of sweet mallige poo tender shoots of a golden dream reach out to the sun to replace you in my life oh hello hello ingla எப்போ வந்தீங்க? நான் ரொம்ப நாளியாச்சு. ஆஹா, பட ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? கிட்ட விட பறக்கு. நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம், அதான் லேட் ஆச்சு. Mango trees and blossom, the mango trees and fruit, under the mango tree for you, I wait with your heart. அம்மா வந்திருக்காங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏற்கனவே பனிங்க, ஏசி தியேட்டர் வேற வட வடங்குது. இதுல உங்க அம்மாவோட பாவதல மல்லிகை பூ quiet just take this mallige poo and sing along with me okay param din duram param din duram skiru ba ba din 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 come on ba 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 ba
சாக்லேட்டையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். புதுசோ எதுக்கு? அந்த பொண்ணு எவ்வளவு நாசுக்கா உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துச்சு, நீங்க போய் அவ அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? பின்ன நான் படமா பார்த்தேன். கண்ணுக்கு முன்னால த்ரில்லிங்கா இன்சிடன்ஸ் நடக்குது, அதையும் தாண்டி என்னால படமா பார்க்க முடியும். அம்மா முகம் அவ்வளவு சரியில்லை, உதடு நெத்தியும் ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அது எப்படி மூஞ்சிய பார்த்து கரெக்டா சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 55 இருக்கும். 25. என் தலைய பாருங்க. ஏன் சார் இப்படி ஆச்சு? உங்க மாதிரி சாக்லேட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி. குட் நைட் மம்மி. குட் நைட். உங்களை கண்டு மனம் விட்டு பேச துடிக்கிறேன். வழக்கமாக நாம் சந்திக்கும் இடங்களான பஸ் ஸ்டாப், பீச் முதலியவற்றில் நம்மை பேச விடாது பல இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் காலை 10 மணிக்கு அடையார் ஆலமர அருகே வாருங்கள். உங்களுக்காக நான் அங்கு திருப்பேன். அன்பு ஜானகி. தம்பி, உன்னைத்தான் தம்பி. கண்ணு, என்ன தெரியுதா உனக்கு? நீ முடிக்காத பார்த்தா புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிடுவா போல் இருக்கு. புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட முடியுமா? இத்தசோட ரம்பமும் கையுமா நந்தி மாதிரி வந்து நிக்கும் போது அருவ மரம் இருக்கிறவரு. மரம் இருக்கிறவருன்னு மட்டும்தான் தெரியுமா உனக்கு? என் பக்கத்துல வா, நான் வர்றேன்.
உங்க அப்பா உயிரோட வந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டா? தம்பி, உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கப்பா. எந்த தோல்ல? இந்த தோல்ல. நீ என் முதுகு வேலை ஏறி குதிரை சவாரி செய்வேன். அப்ப அந்த நேரத்துல அம்மா அப்படியே சோத்து கிண்ணத்தை எடுத்துட்டு வருவாங்க. இறங்கி ஓடுவே பாரு. ஓடு இங்க இருந்து அவ்வளவு அட குறும்புக்கான பையன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன முக்கியம்? என்ன விட அவனுக்கு பெரிய முக்கியம். அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாப்பா, அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். படிக்கிறீங்கள? படிக்கிறேன். படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும். உங்க அப்பா குணம் தானே உனக்கு இருக்கு. நீ என்ன கவனிச்சுக்க தம்பி. நீங்க போய் மரத்தை இருங்க, நான் ஏழை, என்ன விட்டுருங்க. என்ன கட்டட மேஸ்திரி கடப்பார முருகேசன்னா இந்த ஊர்ல இருக்க கட்டடமெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா 30 வருஷமா கொத்த வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி ஏமாக சித்தாள் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு செங்கலையும் சிமெண்டையும் திருடி சைக்கிள் பின்னால வச்சுக்கிட்டு வந்து பிளாக்ல வித்து அவளை காலேஜில் படிக்க வச்ச கூசாக தொட்டுக்கிடா பாதி மொட்டை மடையா பையா. பேசிக்கிட்டே சமாதியை கட்டுறான். உன்னோட அரசியல்வாதிகளா தேவலை. சமாதியை கட்டிட்டு தான் பேசுவா பேசுவோன்னு பேசுவாங்க. அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்க. வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு வரலாறு. கூட ஏத்தியா கும்பிட போறானுங்க, நெருப்ப வச்சு கொளுத்த போறாங்க. மாட்டாங்க, சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க. கும்பிட வரவங்க செருப்ப கேட்டி விட பக்கத்திலேயே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க, செய்வீங்களா? செருப்போட வந்து கும்பிடட்டும், உனக்கு என்ன தெரியா போகுது. தலைவையடு, தலைவா சரியில்லை, தண்ணி விட்டியா? தண்ணி இல்லப்பா, என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன். எதை விட்டாலும் சரி, தலைவா சரியா இருக்கணும். என் நெத்திப்பட்ட நீங்களே அழுத்திடாதீங்கப்பா. அவரை கொண்டு நம்ம வாழ வைக்க முடியும் நினைக்கிறீங்களா? அவரை பிறகு என்னால இருக்கவே முடியாதப்பா, இருக்கவே முடியாது. அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டுறேன். என்ன முட்டினாலும் சரி, இவனை நான் லேசில விட போறதா இல்ல. இப்ப சொல்லு, எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா இல்ல சாகறியா இல்ல உயிரை விடுறியா? அப்பனுக்கு தான் 1000 லெட்டர் எழுதியாச்சு, அவன் தான் உன்ன தண்ணி தொளிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனையா நீ அவாயுவன்னு பேசுற? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனை போய் மரியாதை கிட்ட அவாயுவன்னு பேசுறியா நீ? நீ இதான இப்ப சண்டை போடப்பறியா? நிஜமான கடப்பாற கொஞ்சம் கடப்பாற முருகேசனா என்ன நினைச்ச? உனக்கு அறிவு இருக்கா?
மொட்டை லவ் பண்ணதான் பண்ண நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணிருக்காது. போய் போய் ஒரு குலத்துக்கார பொண்ணு லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான். என் பெரிய மொட்டை ஏதாவது பேசின உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். என் பொண்ண தொட்டவன உச்சரோடு என்ன மாதிரியே நான் அப்படியே படுத்திருந்தேன். என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது. உங்களுக்கு நானும் படுத்திருந்தேன். என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது. வைரம்
பாக்குறேன். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எங்க வீட்டு வேலைக்காரி இருக்கிறா. உங்க வீட்டுல எப்படி? எங்க அம்மா நின்னாங்க. என்ன ராஜா முகம் மாறிடுச்சு? ஏ நம்ம சிநேகிதம் எப்படி ரயில் சிநேகிதம் மாதிரி ஸ்டேஷன் வந்தோட ஒவ்வொருத்தரா இறங்கி போயிடுறதா இல்ல கண்டினியூ பண்றதா? ஏன் அப்படி பேசுறீங்க? முடியாத காரியம் நினைச்சா கழட்டிக்கிறதா புட்சாலிதனம். அப்புறம் உங்களை மறக்கிறதுக்காக நான் எதையாவது குடிச்சிட்டு தேவதாஸ் மாதிரி உலகே மாயோன்னு பாடணும், நீங்க வாழவும் முடியாம சாகவும் முடியாம அம்போன்னு முடிக்கணும். வேண்டாதது பத்தி நிறையதான் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ராஜா. நம்ம சாதாரணமா தான் சந்திச்சு பழகணும், ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எங்க வீட்டுல எனக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. எங்க வீட்டுல எந்த தடங்களும் கிடையாது, ஆனா எங்க அம்மா இருக்காங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு நான் காப்பாற்ற வேண்டாமா? ராஜா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவை காலை நீட்டி உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன் போதுமா? அப்படி ஏதாவது எங்க வீட்டுல விரோதமா சொன்னாங்கன்னா பெத்தவங்க காலை தொட்டு கும்பிட்டு உங்க பின்னாடியே வந்து. நீங்க என் கற்பனையை எங்கேயோ கொண்டு போறீங்க, எந்த தோல்வி என்னால தாங்கிக்க முடியாது. ராஜா என்ன ரோஜா? நீங்களே ஒரு ரோஜா தானே. நீங்க இந்த ரோஜாவின் ராஜா அப்படிங்களா? என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வாங்க போங்கன்னு சொல்லி என்னை எட்டியா நிக்க வைக்கிறீங்க? நீ போ வான்னு கூப்பிட்டா கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். நீ போ வா. நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்படுவேன். கவலைப்படாத எல்லாமே சரியா போயிடும். எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானே. குருவி ஜோசிய ராஜா ராஜா நீ படிச்சுட்டு பெரிய வச்சுட்டு பெரிய உத்தியோகத்தை போய் நிறைய உனக்கு ஒரு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு வரப்போகுது. உங்க அம்மா கொஞ்சம் யோசிப்பாங்க, யோசிக்க அடறின்னு சொல்லிடு அப்படின்னு ஜோசிய சொன்ன. சரி நான் உடனே சரின்னு சொல்லிடுறேன். ஆமா பொண்ணு எப்படி இருப்பாளா? பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. இருப்பாளா எப்படி பார்ப்பா? ஜானகி மாதிரி இருப்பாளா? எந்த ஜானகி? சவுக்கார் ஜானகி, ஜனகபுத்ரி ஜானகி மா சீத்த மாதிரி இருப்பாளா? உனக்கு மட்டும் என்னடா குறைச்சு, நீ ராமர் மாதிரி தான் இருக்க. சாப்பாடு ராமரா கோபால் லெட்டர் வந்தது குடுக்க மறந்துட்டேன். என்ன பழுதுருக்கா? அம்மா அவன் படிப்பை நிறுத்திக்கானா? நீ படிச்சது போதும் இங்கே இருந்து எஸ்டேட்டை பாத்துக்கிட்டா அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா? அதுவும் நியாயம்தான். ஆனா உனக்குதான் அவன் இல்லாம கைய முடிஞ்ச மாதிரி இருக்கும். மெட்ராஸ் எப்ப வரானா? அவனுக்கு டைம் இருக்கும் போது வர்றேன்னு எழுதிருக்கான். அவனுக்கு அப்ப டைம் கிடைக்கிறது, என்ன வந்து எப்ப பாக்குறது? ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் வரல. இந்தப்பா கோபால் லெட்டர் எழுதியிருக்கான். ராஜா யார் இருந்த ரோஜா? அல்ல அடுக்காத பை. கவிதை வேற. பூவார் குழலி பூம்புகார் செல்வி, கண்ணகியினும் கனிமொழி நல்லாம், இனிது கொடுத்தனள் என் இதயத்திற்கே. கண்ணகியினும் கனிமொழி நல்லாள். ஓஹோ அந்த கண்ணகி ஜானகியா? மாட்டினா? ஓஹோ அதான் இவன் இங்க வர்றதே இல்ல. பெரிய இடமா தான் பார்த்து பிடிச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு இன்சல்ட்ரா? இவ்வளவு வசதி இருந்தும் ஒரு தியாக நம்மள திருப்பி பாக்குறாளா? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்ல. என் பேர் தியாகு, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க குடும்ப கௌரவம், நீங்க கடைபிடிக்கிற கண்டிப்பான கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா, உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வசதி படைச்சேன். விஷயம் என்ன சொல்லு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறத விட நல்லா யோசனை பண்ணிட்டு தான் சொல்றேன். கமான் கமான் சொல்லு. உங்க பொண்ணு ஜானகி ஒருத்தனை காதலிக்கிறா சார். காதலிக்கிறான்?
அதுவும் தப்பு இல்ல. ஆனா யார எப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சண்டையோ சம்பந்தமோ சமமான இடத்துல இருக்கணும் இல்லையா? என் கிளாஸ்மேட் ஒரு ஏழப்பைய அவனை போய் உங்க பொண்ணு காதலிக்கிறாரா? புதுக்கோட்டை ராஜரத்னம் பள்ளியோட பையன் தியாகராஜன் மிஸ்டர் செல்வன் நாயகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றானா? நமக்குள்ள உறவு இல்லாம இருக்கலாம், ஆனா கேட்ட பப்ளிக் இமேஜ் இருக்கே. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எங்களை பாதிக்காதா? அந்த பையனோட அம்மா தலைவலின்னு ரெண்டு நாள் படுத்தா அவங்க வீட்டு அடுப்புல பூனை குட்டி தூங்கு சார். மேல என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நீ போகலாம். எனிவே thank you for the information. My duty, your kadam. You may go. Yes. Yare? Tilaka. Engineering college student, sir. Nonsense. Telephone away. Good evening, daddy. Daddy. சின்னம்மா கார் கேட்டா எனக்கு தெரியாம எடுக்க கூடாது. நேர காலேஜ் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். ஓகே என்னங்க? பொண்ண கண்டிச்சு போய் இன்னொருவர் இந்த மாதிரி ஏதாவது செய்து கேள்விப்பட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஜானகி, பணத்தோட வாழறோமாங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா மானத்தோட வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்னமோ சொல்ற, உன்னை பத்தி நிறைய புகார்கள் வருது. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே பெண்கள் தான். நம்ம குடும்பம் பரம்பரையா மதிக்கப்பட்டு வந்த குடும்பம், அந்த மதிப்பை நாம கெடுத்துட கூடாது. குடும்ப கௌரவத்தை குலைக்கிற மாதிரி இப்ப நான் என்னமா செஞ்சுட்டேன்? நீ என்ன செஞ்ச ஏது செஞ்சேங்கிறது எனக்கு தெரியாது, அதுக்கும் விரும்பல. இனிமே உன் மேல கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, அதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல மாட்டேன். அம்மா என்ன ஜாலி, வீட்டுல என்ன தகராறு? நம்ம சமாச்சாரம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? எப்படியோ தெரிஞ்சது. என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவுக்கும் நல்லது. இதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நீ முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். ராஜா, நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன உங்ககிட்ட இருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எஸ் செல்வராம் ஹியர். சார், நானும் பேசுறேன். என்ன என்ன சார் இது? மொத்தம் நான் பாத்துக்கிறேன், நீ போகலாம். நீங்க சரிதான், அவங்க சந்திப்பு இருக்காது. என்னங்க பொண்ணு பொறுமைய, ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்கிறோம். எங்க உன்ன ரொம்ப நேரம் காணோம். ஜானகி இருக்கா? அவ காலேஜ் போயிருக்கா. நீ போல? ஓ, போனேனே, லாஸ்ட் பீரியட் பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன் சார். ஜானகி கிளாஸ்ல போய் பார்த்தேன், இன்னைக்கு போற அவ கிளாஸ்க்கே வரலையாமே. ஓ, அவ எங்கதான் போச்சுப்பா? உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா சொல்லுமா? தர்ம சங்கடமான கேள்வி, என்ன வற்புறுத்தி கேட்காதீங்க ஆண்டி. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல் இருக்கே. நிர்மலா, மென்னு முழுங்காம விஷயத்த சொல். இங்க வந்தா எங்க அந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டி வருமோனதான் கல்யாண வயசு வந்துட்டா கண்டவனை காதலிச்சிடறதா? கண்ட கண்ட இடத்துல அவன் கழுத்தையே கட்டிட்டு அலையறதா? யார் பேருக்கு இருக்க வரும்னு யோசிக்க வேணாம். இதையெல்லாம் நான் தான் சொன்னேன்னு ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். வரே ஆண்டி, வரே சார்.
என்ன திமிரு இருந்தா என்ன மீறி காரியங்கள் செய்வேன். நான் ஒண்ணும் செய்யல. பதில் பேசுற சுட்டப்படுவேன். கார் ஊரை சுத்திட்டு வரல, கண்ணு முன்னாடி நிக்கிற போ. பொண்ணுமே காலேஜுக்கு போக வேண்டாம். படிச்சு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாலே ஆக்கிறவங்க முன்னால நடிச்சு பேர் எடுத்த உன் பொண்ணு. ஜம்பு, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி உன்னை இந்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன்டா. அம்மா, நானும் போது போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்னடா இழவன்றான், நீ என்னமோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தேன்ற. இவன் நல்லா கிளின்னா கிளிய என்ன சொல்றது? இவன் கிளிதானே பூண்ல போட்டு அடைச்சு தொங்க விட்டுறேன். நீ கிளியே பார்த்தது இல்ல போல் இருக்கு, இந்த மொட்டா கிளிய. சரி, மாத்தி சொல்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா. என்ன? சுவிட்ச் போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியவே எரியாதம்மா. இத மட்டும் மறக்கவே மறக்காதம்மா. என்ன தத்துவம், என்ன தத்துவம் அத்தே? இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. லைட் இருக்கிற வரைக்கும், கரண்ட் இருக்கிற வரைக்கும், சுவிட்ச் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் அத்தே, மறக்கவே மாட்டேன். மறக்காதம்மா, மறக்காத. நான் வரட்டுமா? வாங்கத்தே. நான் வரட்டுமா? வாங்கத்தே. என்னம்மா நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பட்டினி கிடந்தா பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைச்சிடுமா? செவத்த வச்சுதானம்மா சித்திரம் எழுதணும். இது ஆலிச்சா சாப்பிடுங்கம்மா. பொன்னி, இந்த ஜெயில இருந்து எனக்கு எப்போதான் விடுதலை கிடைக்க போதும் தெரியல. மனசை கலைக்க விடாதீங்கம்மா, தைரியமா இருக்க. பொன்னி, நான் வாழ்ந்தா ராஜா கூட தான் வாழ்வேன், இல்லண்டா சந்தோஷமா செத்து போயிடுவேன். கழுது அங்கேயே கிடந்து சாகட்டும், எடுத்தறிஞ்சிட்டு நிம்மதியா இருப்போம். உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கிடந்து நான் தான் அவதிப்படுறேன். உங்களுக்கு இருக்கிற ரோஷமும் அங்காரமும் அவளுக்கும் இருக்கும். ரோஷம் மட்டும் இருந்தா போதாதுரி. நீங்க ஆரம்பிச்சாதீங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா அவளுக்கும் ஜெயில் மாதிரிதானே இருக்கும். அதனால மறுபடியும் அவளை காலேஜுக்கு அனுப்பிடா. ஆமாறு தாங்கல கடல்ல உழுந்து சாப்பிடாது சொல்றீங்க. இப்படி எது சொன்னாலும் எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அப்புறம் நான் என்னதான் பேசுறது? நான் தான் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரலாமேன்னு சொன்னேன். இடம் மாறுச்சுன்னா அவளுக்கும் மனசு மாறுமில்ல? அதுவும் சரிதா. பெங்களூர் ரேஸ் சீசன் வர சேஞ்ச். ஒரு நாலு நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வருவா? என்னமா எழுதுறீங்க? யாருக்கும் தெரியாம இது ராஜா கையில சேர்த்துடு. பன்னீர்வரம் பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும்.
என்ன 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 தெரியாது
பையன்கிட்ட இப்படி எல்லாம் தான் பண்றியா? அவன் படிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். நான் போய் அவனே அனுப்புறேன். ஐயோ ஜம்பு, பேசாதீங்க. உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சதே தப்பு. என்னடா சொல்ற, என்ன புரியாத மாதிரி பேசுறீங்க? தலைக்கு மேலதான் ஒண்ணும் இல்ல, தலைக்கு உள்ளயமா ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? இதேதான் லல்னிகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, வழிய சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா? அவ எங்க நான் சொல்ல விட்டான் அறிவு கெட்டவன? அங்க நடந்ததை பார்த்துட்டு என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறியா? பல்ல உடைச்சிருவேன். போய் அவளை சமாதானப்படுத்து. ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்குதான் ஒண்ணும் கிடையாது, நீயே போய் சமாதானப்படுத்து. என் தலைய எழுத்து. இப்ப அவர் இல்ல, நீங்க தைரியமா பேசுங்க. ஆமா, 11 மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள
உங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. பொதுவா இருக்க மாட்டாரு, ஆனா என்னமோ இன்னைக்கு இருக்காரு. ஜானகி, நான் பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. எப்படா பரீட்சை முடியும்னு இருக்கு. அதுக்குள்ள உங்க வீட்டுல எந்த குழப்பமும் நடக்காம இருக்கணும். ஒரு பெண் மனசு வச்சா எதையும் செய்ய தயங்க மாட்டான். அவன் முடிவெடுத்துட்டா அவளை படிச்ச ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்த முடியாது. என் மனசுல வேற எந்த சிந்தனையுமே இல்லைங்க. நான் உங்களை பத்திதான் நினைச்சிட்டு இருக்கேன். இடையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாதா? நான் ஒருத்தனை உன வழிச்சு கட்டுறேன். எல்லாம் கொடுத்து படிக்க வச்சதுக்கு சினிமா டயலாக் பேசுறேன். உங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு கதி கலங்குது. நான் அப்புறமா அவருக்கு விஷயத்தை சொல்லி அவர் மனசை மாத்துறேன். இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீ மறுப்பு சொல்லாம அங்க உட்கார்ந்து சேர்ந்து வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்க ரொம்ப நெருங்குற சொந்தம் சிவகாமி. எனக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி போறேன். ஆமா, அண்ணன் பொண்ண கோபாலுக்கு கட்டி வைக்க போறேன். இப்ப பொண்ணை பாக்குறதே ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான். ஆமாமா, என்னதான் உறவா இருந்தாலும் பார்மாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் தவிர கோபால் பொண்ணை சின்ன வயசுல பார்த்தது, இந்த மாடர்ன் ஏஜ்ல கல்யாண வயசுல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பழகிக்க வேண்டிய அவசியம் தானே? வேண்டாம், உனக்கு பொன் பார்க்க வேணா இங்க கூட்டிட்டு வந்த திருட்டு பயில. நல்லா பார்த்துட்டு போகலாம், உட்கார் ராஜா. ஜானகி, நீ நல்லா பாடுவியாமே. எங்க ஒரு பாட்டு பாடுமா? என்னதான் படுத்திருந்தாலும் நம்ம பெண்களுக்கு புதுசா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம். சும்மா பாடுமா. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தா. மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். ராஜா ராமன் நினை
தொடங்கி விட்டா. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், ராஜா ராமன் நினைத்திருந்தான். ராஜா போலாமா? என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போனாவே பரவாயில்லைங்க, அம்மா இருந்து சாப்பிட்டு வருவாங்க. அண்ணா, கோபால் ராஜா வீட்டுல தவிர வேற எங்கேயும் சாப்பிட மாட்டான். சரி சரி, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். எனக்கு கல்யாணமா, பொண்ணு பாக்குறதுக்காக வந்தோம் பாத்துட்டோம். ஒரே பொண்ணு பேரு சானகி. உங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கு எது தேவைனாலும் ராஜா தான் செலக்ட் பண்ணுவான். எனக்கு வரப்போற மனைவியையும் அவனே தான் செலக்ட் பண்ணணும்னு ராஜாவை நான் கூட்டிட்டு போனேன். ஆமா, பொண்ணு எப்படி இருக்கா? கருப்பா செகப்பா? அம்மா, அதெல்லாம் என்ன கேட்காதீங்கம்மா. நான் மாப்பிள்ள இல்லையா, அறகுறையா தான் பார்த்தேன். இவன் தான் கண் குட்டாம பாத்துக்கிட்டு இருந்தா அவனை கழுங்க கரெக்டா சொல்லுவான். ஜோடி பொருத்தம் எப்படி? கோபால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. எப்பப்பா கல்யாணம்? அநேகமா இந்த மாசமே இருக்குமா. எங்க நடக்குது? அம்மா அதெல்லாம் அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நானே வந்துட்டோம். இவன் தான் கோட்டை விட்டுட்டான். ஆமா, இவனுக்கு பொண்ணை பார்த்து ஒரே பந்தல்ல ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிருந்தேன். கல்யாணத்திலேயே ஒற்றுமை பார்த்து ஆஹா ஓன்னு ஊரெல்லாம் பாராட்டிருப்பவே இல்லை. அதனாலதான் கோட்டை விட்டுட்டான்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நேரம் காலம் வர வேண்டாமாப்பா. எதுலயுமே அதிகமா ஆசை வைக்க கூடாது. திடீர்னு கல்யாணம்னா எங்களுக்கு வசதி வராம. கோபால் வாங்க வாங்க வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் வருதாமே? ஆமாமா, நானும் கிழமைமா. வீட்டுல வளர்க்கிறது வைக்கிறதுக்கு ஒரு மருமக வேண்டாமா? அவசியம் வேணும். ஆமா, பொண்ணு சொந்தமா அண்ணிமா? சொந்தம் தான். ரொம்ப நாளா இவா திருநாள் இருந்தது. இப்ப நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டோம். பொண்ணோட அப்பா எனக்கு அண்ணா முறை. பொண்ணை பெற்றவங்க வர்ற முகூர்த்தத்திலே அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு அவசரப்படுறாங்க. எனக்கும் அது சரின்னு படுது. இத பாருங்க, நீங்களும் ராஜாவும் இருந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா. எனக்கு ராஜா வேற கோபால் வேற இல்லையம்மா, அதான் எனக்கு தெரியுமே. அப்போ அவர்த்தமா என்ன? அதுக்குள்ள இருந்து சாப்பிட்டு போங்க. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, முகூர்த்தம் வேற நெருங்கி போச்சு. நான் தான் போய் எல்லா ஏற்பாட்டும் செய்யறோம். கோபால் பொறுப்பலாமா? ராஜா, நீ சீக்கிரம் படிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க வந்துட்டேன்னா நீயும் அவனை சேர்ந்து எஸ்டேட் பொறுப்பெல்லாம் பார்க்கலாம். நடத்துமா? வரேம்மா. எதுக்காகவா இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். காதலுங்கிற தரப்புல பரஸ்பரம் எடையா இருக்க வேண்டியது பணமோ பவிசோ இல்லைங்க, பவித்திரமான அன்புதான். அது எல்லாரும் உணர்ந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிற மனசுல விரிசல் ஏற்படுத்தினது காதல் தோல்வி இல்லைங்க. ஃபேஷனுக்காக ஆசைப்பட்ட பணக்கார பெண்ணுறுத்தியோட மனம் மயக்கம். எனக்கே தெரியாம என் மனசுல உங்க பேர்ல உள்ள ஈடுபாடு காரணமா உங்க அப்பாவி இதையும் எந்த தோல்விக்கும் இரையாக கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களையே கண்காணிச்சுட்டு இருந்தேன். பணக்கார கோபால் மாப்பிளையா வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜானகி இந்த ஏழ ராஜாவை எடுத்தெறிஞ்சிட்டா. ராஜா, நான் கூட உங்களுக்காக ஜானகி கிட்ட வாதாடுனேன். உடனே கொடுத்துடணும். ஆனா என் மனசு கேட்கிறீங்க கோபால்,
என் மனசால முழுதுடா. நான் என்ன செய்வேன்? என்ன பாக்குற? ஏன் இப்படி பாக்குற? உனக்குள்ள பெரிய மனசு எனக்கு இல்லைன்னு பாக்குறியா? கோபால் அப்படி என்ன பாக்குற? கோபால் என்ன அப்படி பாக்குற? எதிர்பார்க்காத நேரத்தில் என் லெட்டர் உனக்கு கிடைக்கும். என் லெட்டர் உனக்கு எப்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த லெட்டர் உங்ககிட்ட உன்னை சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாத, சொல்ல தெரியாம என் எண்ணத்தை இதில் எழுதுறேன். அவசரமா நீ வந்தேன், என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போனேன். எங்க போறோன்னு தெரியாம நானும் கூட வந்தேன். உனக்கு நிச்சயம் செய்ய நம்ம முன்னாடி வந்த நின்ன பொண்ணை பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன். ஏண்டா ராஜான்னு கேட்கிறேன். சொல்லிடுறேன் அப்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நானும் ஜானகியும் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நாங்க செய்வோம். அதை மட்டும் சின்னமா நம்ம எங்கிட்ட யாரும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. எவ்வளவு நயமா சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு பேசுறிய. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களை விட நேத்து ரோட்ல பார்த்தவன் அவ்வளவு முக்கியமானவனா போயிட்டானா? அவரை பத்தி எதுவும் பேசாதே. ஏண்டி அவ என்ன கலெக்டரா இல்ல கவர்னரா? நீ அசௌகரியத்து சீத மாதிரி இருக்கே. இதுல எது பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லு. எனக்கு எதுவும் பிடிக்கல, யாரும் பிடிக்கல. நான் பைத்தியம். தப்பு தப்பு, ஜானகியை காதலிச்சதே தப்பு. நான் அவ காதலிச்சேன். எதிர்பாராம ஏற்பட்ட சந்திப்பு தானே. காதலிக்கிறது கூட தகுதி அந்தஸ்தெல்லாம் வேணும் போல இருக்கு. நெத்தியாக நான் மட்டும் பணக்காரனா இருந்திருந்தா என் காதல நீ குறுக்கிட்டு இருப்பியாடா? கல்யாணம் பண்ணி வச்சு கங்கிராஜுலேஷன் சொல்ல வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டனம் சொல்லும்படியா செஞ்சுட்டியடா? கோபால், கோபால், ஜானகி உன் பக்கத்துல உட்காந்து நீ அவ கழுத்துல தாலி கட்டும் போது என் கழுத்துல தூக்கு கையில மாற்றுற மாதிரி இருக்கு மேடம். அதை நான் எப்படி பார்ப்பேன்? I can't bear it! I can't bear it! அம்மா, அம்மா, நீ
கனவு கண்டே. என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உனக்கு ஒன்றே செய்ய முடியாது. நோ நோ. இப்ப படுத்தேன்னா காலையில கண் முழிக்கவே கூடாது. என்னுடைய முடிவு யாருக்குமே புரியாத முடிவா இருக்கும். இவ்வளவு நேரம் அங்கேயா நின்றுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கோபாலுக்கு பதிலா நாய்க்கு பண்ண இல்ல, அதுல இருந்து இந்த பசங்க என்ன விடுறதே இல்ல. ஏதாவது நாடகம் எழுத சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப கூட ஒரு புது நாடகம் எழுதியிருக்கேன், ட்ராஜடி பிளே. அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். கோபால், தியாகு, ஜானகின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் அந்த நாடகத்துல வர்ற கேரக்டர்ஸ். தெரிஞ்சவங்க பெரிய கேரக்டர்ஸ் வச்சுட்டேன். உன் நாடகத்துல அம்மா கேரக்டர் கூட வரதாப்பா. நீ இன்ஜினியருக்கு படிச்சதை விட ஆக்டரா இருந்திருப்பா. நீ என்னதான் மறைச்சாலும் உன் கண்ணீர் உன்னை காட்டி கொடுத்துருச்சு பத்தியா. பெத்தவர்கிட்டே எல்லாத்தையும் மறைச்சிட்டேனா? நீ தப்பா நினைக்கப்படா. ஒரு நல்ல சமயமா பார்த்து திடீர்னு சொல்லி உன் அதிர்ச்சி அடைய வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏதோ நடந்து நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் சார். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு உன் மனசு போட்டு கொடுத்துக்கல ராஜா. நான் சொல்றது கேளுடா. இத்தனை வருஷமா நான் உன்னை நினைச்சுதான் வந்த ஆறுதல் அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அம்மாவுக்காக உன் மனசை தேர்த்திக்கம்மா. பிளீஸ் நான் போய் மறந்துட்டேன். நீ அவர்த்த போற நான் மறந்துட்டேன். விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு யார்? அதை நாம் கேட்டோமா? அதன்படி நடந்தோமா? இந்த நாட்டில் கண்ட பயல் கட்சி அமைக்கிறான் தலைவனாகவும் ஒவ்வொருத்தனை சுத்தி ஒரு கூட்டம். யார ஒதுக்கிறது யார மதிக்கிறதுன்னே தெரியலையே. எல்லா பயலையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம். தலைவன் யார்? தலைவன். அம்மா நீ கவலைப்படாதம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உனக்கு கால நீட்டி உட்கார வச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். ஆமா கிழிச்சு அங்கிரியா. நான் என்னம்மா செய்யறது, எல்லாம் தானா நடக்குது. வாட்கரைடு பாரிட்டு படிச்சவனா இருக்கான். மூளை கொஞ்சம் குழம்பி இருக்கு போல இருக்கு. நாம பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க பாஸ். கரெக்ட். நீ போய் வண்டியில ஏறு, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ். என்னப்பா அப்படி பாக்குற? நீ யாரு? கோட்சேயா? நீ இன்னும் காந்திய மறக்கலையா? இந்த நாட்டுல எல்லாரும் காந்திய மறந்துட்டானே, அதனாலதான் நான் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமாமா, மான்களை எல்லாம் மறக்கவே கூடாது. வா சாப்பிட போலாம். நான் சாப்பிட மாட்டேன் போ. பசிக்கலையா? பசி இல்லைன்னா தான் இந்த நாட்டுல பிரச்சனையே இல்லையாப்பா. நல்லா வரிசையா இலை போட்டாப்பா. தலை வாழை இலை போரணஸ் போரணஸ் இலையில வச்சாப்பா. வாழைக்கா கறி இவ்வளோண்டு அப்பா சாமி ஐயர் சமையல். வாழைக்காய் கறி ரொம்ப ருசியா இருந்ததுப்பா. இன்னும் கொஞ்சம் வைடான்னு கேட்டேன். அதுக்காக படபடபடபடன்னு மோட்டர் பைக்ல வந்து நடதரதரன்னு அடிச்சிட்டாப்பா. அது என்னப்பா அது? நான் உன்னை அடிப்பேன்னு பயப்படுறியா? அடிக்க மாட்டேன். நீ அடிச்சீன்னா நானும் அடிப்பேன். அடே நல்லா சிரிக்கிறியே. நீ சிரிச்சே கழுத்த இருக்கிறவனா? உன் பேர் என்ன பிரதர்? என் பேரு ராஜப்பான்னு வச்சுக்க. ஏன் வச்சுக்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேரே வைக்கலையா? அப்ப நீ பேர் இல்லாதவன். உன் பேர் எனக்கு தெரியும். நீ கடவுள். என் கூட வரையா பிரதர்? கடவுள் கூப்பிட்டா எங்க வேணாலும் வரேன் பிரதர். வா பிரதர். போ பிரதர். ட்ரிபிள் சிக்ஸ் பிளீஸ். தேங்க்யூ. என்ன பிரதர் நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பாத்தியா பிரதர்,
எங்கிட்ட இருந்து போற மாதிரியே பேசுறீங்க. இப்ப இல்ல பிரதர், எப்ப நினைச்சாலும் நான் போயிடுவேன் பிரதர். நோபடி கேன் ஸ்டாப் மீ பிரதர். ஐனா ஐனோ, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ பிரதர். நான் ரெடி பாய். எஸ் ஸ்பீக்கிங். ஓகே அக்ரி. அப்ப நீ புறப்படுறியா? எஸ் பா. ஆனா தீக்குச்சிங்க நடமாட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. டோன்ட் டூரி, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சூட் கேஸ் கிளவை. பிரதர் கம்யர். இவர் நம்ம ஆளு, நல்லா கவனிச்சுக்க. நல்லா கவனிச்சுக்கிறேன் பிரதர். நீ போலாம். அடட பிரதர், இந்த சூட் கேஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிற 50-40 வண்டியில் ஏத்துட்டு இந்த ஆள் அங்க இருப்பான். அடடே, சூட் கேஸ மறந்துட்டானா பிரதர்? இடியட். ஒரு சூட் கேஸ கூட தூக்க முடியாத சோப்பலாங்கியா பிரதர். வண்டி நம்பர் என்ன பிரதர் சொன்ன? 50-40. உடைச்சியா பிரதர்? நான் உடைக்கலையே. தடுக்கலையா பிரதர்? இல்லையே. வெரி குட் பிரதர். அடேடே 50-40. அடேடே சோப்பலாங்கி. அடேடே பட்லி. சோப்பலாங்கி பட்லிய வண்டியில வச்சுக்கிட்டு ஊர்லாம் சுத்தாதே, நேரா வீட்டுக்கு போய் சேரு. சோப்பலாங்கி கோமா போகுது. பெட்டியில் என்ன இருக்கு? என்ன கேட்டீங்க? பெட்டியில என்ன இருக்கு? யாரு யார கேள்வி கேட்கறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி வச்சுக்கிட்ட எப்படி சார்? நாங்க எங்க டியூட்டியை பார்க்க வேண்டாம். பாருங்களேன், உங்களை யார் பார்க்க வேணாம் சொல்றது? வர வர இதெல்லாம் தெரியாது. கள்ளக்கடத்தல் காரணம் விட்டுடுவீங்க, குடும்பத்தில் பிடிச்சிக்கிங்க. யூ கேன் ப்ரொசீட் இன்ஸ்பெக்டர், ஐ வில் டாக் டு யூ லேட்டர். தட்ஸ் ஆல் ரைட், யூ கேன் ப்ரொசீட். டிரைவர் வண்டி எடு. பிரதர் பாக்குற என்ன பிரதர்? தட்டுறேன். சும்மா கைப்பட்டுச்சு அவ்வளவுதான். என்ன பிரதர் துருவி துருவி பாக்குற? இல்ல, ஒரு பெட்டி சிகப்பு பெட்டியா? ஆமா, அத 50-40 வச்சிட்டேன் பிரதர். பிரதர் தான் வைக்க சொன்னாரு பிரதர். ராமபத்திரா, நீ SSLC லயும் கூட ஒன்னா படிக்கல? இல்லையே. படிக்காமையே இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டியா? சிவாரசா. வாட் வாட் டாட் டூ ராமபத்ரா கிமபத்ரா இன்ஸ்பெக்டர். ஓ, நல்ல டாக்டர் பாத்துக்காமீங்க. குண்டா ராமபத்ரா, அண்டா ராமபத்ரா. பிரதர் வண்டியை நிறுத்திட்ட. ஏன் பிரதர் அடிக்கிற? நீ என்ன 50-40 நம்பர் அவங்கிட்ட சொன்ன? உண்மையை சொன்ன பிரதர். பெரிய உண்மையை சொன்ன அடிப்பியா பிரதர்? அரிச்சந்திர இவன் பிரதர். இனிமே நீ அடிச்சீனா நானும் அடிப்பேன் பிரதர். என்ன அடிப்பியா? அடிக்க அடிக்க அடிக்க
என்ன விட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நண்பர்களா இப்படி வா வழிக்கு நான் அப்பவே சொன்னேல பிரதர் என்ன அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன்னு பாவம் ரொம்ப அடிச்சிட்டேன் வா வா அந்த பானையில தண்ணி இருக்கு அதை இந்த பாட்டில ஊத்தி கொண்டா பிரதர் நீ முறைச்சின்னா நானும் முறைப்பேன் பிரதர் என்ன பிரதர் நிக்கிற கொண்டாய்க்க அடடு நம்ம சிகப்பு பெட்டி வச்ச பிப்டி அடடு இன்ஸ்பெக்டர் ராம வச்சிருந்த பொருளும் கிடைச்சது அவருக்கு ஒரு ரிவார்டே காத்திருக்கு ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இருக்காரு நீங்க பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் மனோநிலை எப்படி இருக்குங்கிறத அவங்க உபயோகப்படுத்துற நேரத்திலிருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்போ பச்சை கால பிரஷ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப சாஃப்டா இருக்க ராஜா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க ராஜா என்ன ஆச்சு ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்திட முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டு நீங்கெல்லாம் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க தானே என்ன டாக்டர் இப்படி கேட்டுப்பிட்டீங்க அவனை நானும் எப்பவுமே 50-50 நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி முக்கிய நிகழ்ச்சி ஏதாவது இருந்தா அதை ரீஎனாக்ட் பண்ணி பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது What do you say? அவரை குணப்படுத்துறதுக்கு இதுவும் உதவியா இருக்கும் சொல்லுங்க ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் ராஜா ராமன் நினைத்திருந்தான் பாட்டு ஏன் பாட்டு நின்று போச்சு அவள் சுயம் வரம் கொள்ள மன்னவன் சீ
வந்தது? ஒண்ணு இல்ல, சும்மா வந்தேன். சும்மா எல்லாம் இங்க வரக்கூடாது. தயவுசெய்து வெளில போயிடு. கடைசியா எங்க அம்மாவை பார்த்தியா கோபால்? பார்த்தேன் ராஜா. நீ இருந்தா அந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்திருமோ அதே மாதிரி நல்லபடியா நடந்து போச்சு. எந்த குறையும் இல்லை. என்னை விட உன் மேலதான் அவங்களுக்கு பிரியம் அதிகம். அதனாலதான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு எங்க அம்மா பாவம் கோபால், ஒரு சுகத்தை அனுபவிக்காதவங்க. கடைசியில புள்ளே புள்ளே புள்ளேன்னே சேர்த்து போயிட்டாங்க. யாரு பண்ணி ஏன் இந்த பக்கம் ரெண்டு நாள் சுத்திட்டு இருக்க? எப்படி இருக்கிறார் ராஜாவா? அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்ல இல்ல, போ போய் உன் வேலையை பாரு. போப்பா இருக்கலாமே. ஜானகி கோபால் கல்யாணத்துக்கு பிறகும் கூட நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா? வேண்டாம் பெரியப்பா. அவன் பைத்தியக்காரனா இருப்பான்னு நினைச்சேன். நிச்சயமா இல்லப்பா, அவன் பைத்தியக்காரன் மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். வந்தவுடன் அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம லேசு பட்டம் இல்ல, நிச்சயமா அவனை கடத்திக்கிட்டு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க பா. குட். என்ன யாரும் தெரியல தெரியல. கை கட்டு. இப்பதான் அன்போட சவிக்கமான்னு விசாரிச்சீங்க, ஏன் கைய கட்டுறீங்க? பைத்தியக்கார மாதிரி நடிச்சு காட்டி கொடுக்க முயற்சி பண்ணின என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் நீங்க வந்திருப்பேன். ராமிசா சொல்றேன், நீங்க யாரு? எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம நசியும் இருந்தேன். இப்பதான் வெளியே வந்தேன். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி வந்து விசாரிச்சாரு. உதவி செய்யறதா இங்க கூட்டிட்டு வந்தார். அவ்வளவுதான் தெரியும். ஓஹோ, ஏண்டா நான் தனியா மாட்டிக்கிட்டப்ப என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சல்ல? நான் ஏன் உங்களை அடிக்கிறேன்? என்னடா ஒண்ணு தெரியாமத நடிக்கிற? நான் கள்ளக்கடத்தல் செஞ்சா உனக்கு என்ன? ஓ, நீங்க எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ற ஆளுங்களா? அப்ப நான் அடிச்சிருந்தேன்னா அது கரெக்டா? நான் கள்ளக்கடத்தல் செஞ்சா உங்க அப்பா விட்டு சொத்து பருவதா? கள்ளக்கடத்தல் பண்ணா எங்க அப்பா விட்டு சொத்து மட்டும் இல்லடா, உங்க அப்பா விட்டு சொத்து, ஊரு சொத்து எல்லாமே பறிபோகுது. தேச துரோகிங்களா?
நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. இந்த கொடுமைக்கு நான் தான் காரணம். விளையாட்டா நான் செஞ்ச காரியம் ராஜாவோட குடும்பத்தை கொடூரமா தாக்கிடுச்சு. கோப்பா ராஜாவோட காதலை குறுக்கிட்டு அதை கலைச்சது நான் தான். ஆரம்பத்துல இருந்தே நீதான் ராஜாவுக்கு இடைஞ்சலா இருக்கிற. அவன் உனக்கு என்னடா செய்யறான்? நீ விளையாட்டா செய்த காரியத்தினால ஏற்பட்ட விபரீத விளைவுகளை பார்த்தியா? விடுறா ராஜா காதலிச்ச அந்த பொண்ணு யாரு சொல்றா? நீ கல்யாணம் செஞ்சுக்க போறியே அந்த ஜானகிதான். உங்களோட வரட்டு கௌரவத்தினால என்னென்ன அலங்கோலங்கள் நடந்து போச்சு பாத்தீங்களா? எல்லா ஏற்பாடும் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டீங்களே, என் பொண்ணுடைய கதி என்ன ஆகுறது? என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் முடிவை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். ஜானகி, நீ என்னமா சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்தருக்கு மனசு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கழுத்த நீட்ட முடியுமா? ராஜாவோட அம்மா பொண்ணு அங்க விழுந்தா என் பொண்ணு இங்க விழுந்திருக்கும். அந்த பொண்ணு கூட பார்க்காம பூரண சுதந்திரம் கொடுத்து கண்ணு கண்ண வளர்த்த பாரு. அதுக்கு பலன் ஊரை கூட்டி வச்சு அவமானப்படுத்த இல்ல. அந்த தற்கொலைப்படி சாகுட மாட்டேன். என் கையாலே சுட்டு புதைக்கிடுவேன். செத்து போன அந்த அம்மா உயிரை நம்மால திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனா சித்த பிரமையால ஓடி போன ராஜாவை கண்டுபிடிச்சு ஸ்வஸ்தப்படுத்தி அவர் ஜானகியை கல்யாணம் பண்ணி வைக்க நம்மால முடியும். அந்த பனாரி பயலுக்கு பொண்ணு கொடுக்க நான் சம்மதிக்கணும்ல? என்ன பொறுத்து, ராஜாவும் என் பிள்ளைதான். என் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்க போறேன். அப்புறம் என்ன சார்? ராஜா ஒரு எஸ்டேட் ஓனர். ஒரு எஸ்டேட் ஓனருக்கு ஒரு எஸ்டேட் ஓனருக்கு பெண் கொடுக்கலாமே? செத்து போன அந்த அம்மாவுக்கு என் பிள்ளை கொள்ளி வச்சா பித்து பிடிச்ச அந்த பையனுக்கு நான் சொத்தை கொடுக்க போறேன். அம்மா, இதுக்கு மேல என்ன பேச முடியும்? வாங்க போகலாம். அவசரப்படாது கோபால். ஜானகி விஷயத்தை முடிவு பண்ணாம நாம எப்படி போறது? இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அவ விதிப்படி நடக்கட்டும். யானை தன் தலைமையில மண்ண அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அவ வாழ்க்கைய அவளையே கெடுத்துக்கிட்டா. அப்படி சொல்லாது அமிர்தம். உங்களுக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் தடையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் ஜானகி என் கூட கொண்டு போய் வச்சுக்கிறேன். ஏமா ஜானகி, என் கூட வரத்துக்கு உனக்கு சம்மதம் தானே? கல்யாணம் ஆகாம ஜானகி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அவ்வளவு நல்லா இருக்குமா? என்ன அம்மதம், நான் யாரோ அந்யமா அத்தனால பேசுறிய? அண்ணன் அத்த விட்டு வரக்கூடாதா? ஜானகி ராஜா.